ரோமர் கொலோசியர் 12:1-2 என்ன சொல்லுது? உங்களை உயிருள்ள பலியாக, எப்படி உங்களை உயிருள்ள பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு? அவர் சொல்றாரு, நான் என்ன தேவனுக்கு என்று ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துட்டேன், அதுதான் உண்மையான வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நீங்க என்ன செய்யுங்க? அப்படிப்பட்ட உயிருள்ள பலியாக உங்களை ஒப்பு கொடுங்க. அடுத்து என்ன? உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்திராதுங்க. யாரால திரும்ப உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க முடியாது? தன்னை ஜீவ பலியாக, அதான் ரோமர் 12:1-2 சொல்லுது, உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். உங்க அனுபவங்களை பாருங்க, குப்பை மாதிரி இருக்கு. கேட்ட நல்ல ஜெபம் பண்றேன், அனுபவத்துல வெளியே வராது, எதுவுமே பிரயோஜனம் இல்லாதது. நீங்கள் உங்களை ஏமாத்தி கிடக்கூடியதான நேரங்களாக இருக்கு. வேதம் தெளிவாக சொல்லுது, உலகத்துக்கு ஒத்து வேஷம் தரிக்காதுங்க, உங்களை நீங்கள் சிலுவையில் அறிஞ்சுதான் ஆகணும். ரோமர்கள் நிருபம் 6:6 வாசிங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, நீங்க அறிஞ்சுதான் இருக்கிறீங்களே தவிர செயல்படுத்தல. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? பவுல் அப்போஸ்தலர் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன், இனி நான் அல்ல. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? இனி பாவம் செய்ய மாட்டேன். நம்ம சொல்ற என்ன தெரியுமா? அது மாம்ச சரீரம் பாவம் செய்யும், கள்ளத்தனம், கள்ள உபதேசம், கள்ள ஆலோசனை, கள்ள புத்திமதி. பாவ சரீரத்தை சிலுவையில் அறைந்தேன், பாவ மனுஷனை சிலுவையில் அறைந்தேன். காரணம் என்ன? நான் கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன், நான் தான் கிறிஸ்தவன். இது பாவத்தை வச்சுக்கிட்டு கிறிஸ்தவன் சொல்ல விட கள்ளன். பாவ மனுஷனை சிலுவையில் அறையணும்னு இருக்கு. உங்க நிலைமைகளை பாருங்க. எல்லாரும் என்ன தவக்காலும் பயங்கர பயபக்தியும் போகும், பிறகு எல்லாம் விட்ட பாவத்தை மறுபடியும் எடுக்கிற என்ன புண்ணியம்? மறுபடியும் வாசிங்க. நாமினி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. பாவ சரீரம் ஒளிந்து போகணும். நம்ம சொல்ற கண்ணு கொஞ்சம் வண்டி ஓட்டும் போது, என் தொழில் வண்டி ஓட்டுறதாங்க, அது கொஞ்சம் அப்படியே பார்த்துரும், கொஞ்சம் இப்படியே பார்த்துரும். ஆனா வேதம் சொல்லுது பாவ சரீரம் ஒளிந்து போகணும். இது வாய் எடுத்தாலே பொய்யினி வருது. ஏன் அந்த பாவ சரீரத்துல நாக்குன்னு அழியல, ஒளிந்து போகல, சிறுவில் அறையப்படல? பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதை அறிந்திருக்கிறோம். அப்போ பாவம் செய்யக்கூடியதான எல்லாமே பழைய மனுஷன் ஜென்ம சுபாவம், அது சிலுவையில் அறையப்பட்டிருக்கணும். விசுவாசி என்று சொல்லப்படும் போது நீங்கள் எப்படி இருக்கணும்? புது மனுஷனா இருக்கணும். இனி நான் இல்லை. எப்படி அந்த நான் என்ன? பாவம் செய்யக்கூடிய அந்த நான் இல்லை. ரோமர்கள் நிருபம் 6:12 வாசிங்க. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படைத்தக்கதாக, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்ப இனி நான் இல்லைங்கிறது அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அது எனக்கு என்ன அர்த்தம்? என்னுடைய வாழ்க்கையில் அது என்ன அர்த்தம்? இனி நான் அல்ல, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். அர்த்தம் என்ன? நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு நான் எப்படி வாழணும்? இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு? பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும், அதுதான் இனி நான் இல்லைங்கிற அர்த்தம். அதுதான் நான் கிறிஸ்துவோட கூட வாழ்கிறேங்கிறது. இல்லை, நீங்கள் உங்களை ஏமாத்திக்கிட்டே, நீங்கள் 30 வருஷம் விசுவாசியாக இருந்துருப்பாங்க, ஒழுங்காக சபைக்கு வரக்கூடிய ஆளாக இருந்திருப்பாங்க, ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார்? இனி நான் இல்லைன்னு சொல்லி நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், உங்களாலும் வாழ முடியும். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், உங்களாலும் வாழ முடியும். அதான் சொல்கிறோம். 22 வாசிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, சுவிசேஷம் கேட்குறீங்களா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இருக்கு. வேதத்தை விசுவாசிங்க. இப்பவும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சத்தியம் என்ன சொல்லுது? வாசிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவு நித்திய ஜீவன். அப்ப உங்களுக்குள்ள புதிய ஜீவன் இல்ல. காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கு அடிமையாக உங்களுக்கு விருப்பம் இல்லை. நீங்க ஆண்டவருக்கே சொல்றீங்க, ஆண்டவரை நீர் கொஞ்சம் தள்ளி நில்லும், நீர் எனக்கு சொல்லாது, உம்முடைய வேதத்தில் இருக்கக்கூடிய வசனத்தின்படி நான் வாழ மாட்டேன். இனி நான் அல்லங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படுங்க. அர்த்தம் என்ன? ஆண்டவரே, இனி நான் யான் விருப்பப்படி நடக்க மாட்டேன், யான் சுய புத்தியின்படி நடக்க மாட்டேன், இனி நான் உமக்கு அடிமை. ஆண்டவரே, எனக்காகத்தானே நீர் பாடுபட்டீர். இயேசு கிறிஸ்துவே, எனக்காகத்தானே பாடுபட்டீர், நான் இனி உமக்கு அடிமை. சொல்ல முடியுதா? தியானிப்போம், கண்ணீர் வடிப்போம், பயங்கர திருப்தி. ஆனா இனி நான் அல்லங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? நான் உமக்கு அடிமாண்டவரே, இதுவரைக்கும் நான் எனக்கு அடிமையா இருந்தேன், எனக்கு விருப்பமான சுற்றின்பத்திற்கு அடிமையா இருந்தேன், பாவத்திற்கு அடிமையா இருந்தேன், இனி நான் அல்ல ஆண்டவரே, இனி நான் உமக்கு அடிமை.